அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் யாவாரத்தை பண்ணி பகுத்த கலவுல ஆண்டிருக்கான் இந்த நடமாடும் யாவாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆச்சு பார்த்தேன் எங்க அப்பாவதாச்சேன்

இன்னைக்கு நீ நான் என்ன விஷயங்களை பேச போதே அப்படின்னு சொன்னா சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை இது இப்ப ஆரம்பத்தில் நல்லா இருக்கா ஆனா பின்னால வேற இடத்துல கொண்டு போய் ரூட்ல போற நினைக்கிறேன்

இப்ப நீங்க சொல்றது அவங்க எப்படி கேக்குறாங்க வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது நம்ம ஊருக்கு அது மாதிரி ஒரு நல்லது பண்றது தெருவில்கள் ஏன்னா ஒரு ஈபிக்கு போன் பண்ணி சார் இந்த மாதிரி நம்ம தெருவில் லைட் இல்ல ஏதோ பேசுறதுக்காக நிறைய பேசிட்டு இருக்காது நேரத்தை கிடைத்தாது நல்ல விவரமா பேசு இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் நம்ம மேலே ஒரு மரியாதை வருது சார் இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல நல்ல ஊருக்கு நல்லது செய்யறவர்களா சொல்லிலாம் வந்து சண்டை போடுறவங்க கேட்பாங்களான்னு தெரியல உடல் ரீதியா வலுவா ரெண்டு பேர் மோதுறப்ப நடுவுல வந்து ஒருத்தர் நிறுத்தா அப்படின்னு சொல்லி பேசணும்னாலே அவரு கொஞ்சம் அப்படி இருக்கணும்ல ஆமா சார் அப்படியே இருக்கும் ஆமா ஊர்ல அப்படியே இருக்கும் சார் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம மேல கொஞ்சம் பயம் வச்சுன்னு ஊறி போங்க சார் ஆமா ஐயோ அல்ல இல்ல பயந்து என்ன பத்தா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தான்னா பார்த்தா கேட்டா அந்த இடத்துல அந்த பத்து பேர் முன்னாடி ஒரு கெத்தாயிடும் இன்னும் முறைக்கிற

சார் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம நம்ம கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்குறாங்க இல்லையா அந்த இடத்துல நமக்கு கேட்டால் ஃபீல் பண்ணுவோம் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கள் சரி பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களே சரி சொல்லி தொலை குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகுது தெரியல அந்த டைமில் ஸ்பீடாக டப்புனு தட்டிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிபட்டுரும் என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான் ஒரு வேலை காக்கா வலிப்பா இருக்குமோ அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் போயிட்டு நான் காலரை பிடிச்சி நின்று கேட்டேன் வைங்களேன் அந்த டைம்ல நான் தான் கேட்டு

உங்களை எங்கேயோ கொண்டு கொண்டுபோய்போது ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து சுத்தி நிக்கிறதே கேட்டு தான் சார். நாங்க போனாலே யாருமே கிட்டே வர மாட்டாங்க. பார்த்தாலே ஓடிங்க போவாங்க. கட்சி போடா. எப்ப மோத ஒவ்வொரு உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு. பக்கத்து தெரியல பசங்க வந்து பிரண்ட போட்டு வச்சுட்டானுங்க ஏய் கட்சிக்கார அந்த வச்சு தூரம வந்து தூசிட்டீங்க நீங்க. அந்த இடையில போய் நாங்க சண்டை போட்டு நாங்க தண்டா இங்கலாம் எங்களை சும்மா இதெல்லாம் எது மொண்ண கூட சொல்லிட்டு வந்திரோம் சார். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்குறான். இங்க வந்து வேற எவ்வளோ வாங்கின மாதிரி அவதறாம் பாத்தியா? சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சண்டை செஞ்சது ஆபனா என் தம்பிகாக நான் 10th படிக்கிறேன் போ தம்பி 8th படிக்கிறான். இதே மாதிரி பசங்க வந்து சொல்றாங்க உன் தம்பி அடிச்சாங்கடாங்க.

இல்ல பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு காலேஜ் தானே செகண்ட் அடிச்சிருப்பாங்களா இப்போ அவங்க படிக்கல லூசு மாதிரி பேசாதரா அவனால உங்களையே படிக்க வைக்கணும் பாக்குறாரு நான் படிக்கலன்றே நான் மயில இறகு போடல போட மாட்டீங்கடா இங்க எல்லாம் புடிச்சு கால் எடுத்து வச்சு அமக்கி புடிங்கடா நீங்க திருந்துவீங்க அப்பாக்கு உங்களுக்கு எத்தனை வயசு தியாசம் 25 வயசு ஆ 25 வயசு மனுஷன் அப்பா அவரோ கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் ஒரு அற்ப பத்திரம் நிஞ்சி மனுஷீங்களே அவட்ட வெச்சா அவட்ட வெச்சா அவரு நம்ம பசங்க இதெல்லாம் நம்ம அடி கூடாதுல நம்ம அப்ப நம்ம கெத்து குறஞ்சிது இல்ல இருக்கு ஒண்ணா நம்பர் இருக்கு போல நான் எவ்வளவு தான் கெட்ட வார்த்தை பேசவானான்னு கண்ட்ரோல் பண்ணா கூட இவனுக்கு பேச வச்சிரானேங்க நான் நம்ம நேம் இருக்கிறதுனால தான் பசங்க கூட சுற்றுறோம் நாளைக்கு அந்த நேம் யார் வச்சது ஜபகுமார் ஜபகுமார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கடா சோ நான் வேலைக்கு போறேன் எனக்கு குச்ச மாதிரி இருக்கப் போறேன் நீங்க சொன்னதே அவர் கேட்கறனால அவர் அதுக்கு அப்புறம் நான் அச்சோனி அவர் ஃப்ரீயா விட்டாரு அடி

சார் புரியுமே அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும் இது மாதிரி கெத்தாரு இதனால பாத்தி அடியே இதுக்கு தான் அப்பவே கள்ளிபால் ஊத்து சொன்னேன் ஏண்டா அதனால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமா அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்கானு சொல்லி முடிக்கிறே கடைசில என்னடா அவளை பாத்துக்கி நீ என்ன கள்ளத்தாமி கவுண்டி உன்னால என்ன பண்ண முடியுமா அப்ப பண்ணிட்ட பண்ண வந்து ஏரியால ஒரு கெத்து அவர் பேரே வந்து வண்ணலூர் டு ஈசர் ஓஏ மார் சொன்னால எல்லாரும் ஆஹா இவரா பெரிய ஆளு அப்படின போல எங்க பாரிகா அத போய் கேட் வந்துறோம் சீக்கிரம் சட்டு புட்டு வாங்க எங்க வெயிட் பண்றேன் மூஞ்சி எல்லாம் அண்ணன் மண்ணே மூஞ்சி புடிக்கிறதுனா மூஞ்சினா காசு ஹே தமிழ கொல்றானே கிட்ட போயிட்டு காசு வாங்கணும்

நானும் பார்த்துட்டே இருக்கேன் உள்ள சவுண்ட் இருக்கு என்ன இருக்கிறவருக்கு கெத்தாரு அவர் இறந்த உடனே அவங்க செத்தாலும் கெத்து போவாதையா படிச்சு முன்னேற வேலையை பாடுறா

நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சாத நடிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம் எனக்கு என்னன்னா உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா போதும் நீங்க அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு போனோம் அவ்வளவுதான்